அவன நான் ஒரு சூப்பர் ஸ்டார் விரைவில் நீ பார் தடுப்பிடிப்பதை என் வேலை நன்றி வெல்கம் பேக் டு யோவே பாக் யாம சேனல் இந்த வீடியோல நாம என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம்னா The Pokemon Blue Version Gameplay Part-1 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க என்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஓகே நான் எதுக்கு இந்த தடவை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க இந்த கேமை போட்டிருக்கேன்னா ஏன்னா ஏன்னா நீங்கள் 102 வரைக்கும் நான் ரீச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திரும்பி என்னை 100 வரைக்கும் கொண்டாந்துட்டீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எதுக்கு தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போவீங்க அதுக்குன்னு சப்ஸ்கிரைப்லேயே இருக்கலாம்ல நீங்களும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறது சார் நீங்களும் கேட்கவே மாட்டோம் சொல்கிறீங்க என்னையும் ஒழுங்காகவே அதனால தான் 100 ரீச் பண்ணியாச்சு திரும்பி 102 100 ரீச் பண்ணால் அதை திரும்பி ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லை இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண கேமே அது ரெட்டும் ப்ளூவும் தான் அதில் நான் இப்போ ப்ளூ போட்டிருக்கேன் ப்ளூ சரியா சரி ஓகே நான் எதுக்கு இப்போ ப்ளூ போட்டிருக்கேன்னா நம்ம ஃபயர் ரெட் வெர்ஷன் போட்டோம்ல அப்போ நான் ரெட்டு போட்டால் ஃபயர் ரெட் வெர்ஷன் மாதிரி இருக்கும்ல ஃபயர் ரெட்டு ரெட்டு இப்படி ஒன்றும் ஆயிடுதுல அப்புறம் லீஃப் க்ரீன் போட்டிருந்தா நம்ம ரெட்டு போட்டிருந்தா கரெக்டாக இருந்துக்கல அதனால் நம்ம லீஃப் க்ரீன் போடாதனால இப்போ வரைக்கும் நம்ம போய் மான் ப்ளூ வெர்ஷன் போடுறேன் ஓகேயா புரிஞ்சா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரி முதல்ல நம்மளுக்கான வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ வீடியோக்குள்ளே போயாச்சு நான் கொஞ்சம் ஸ்பீக்கிங் பண்ணலை ரெடியாச்சு உங்களுக்கு சரி இதில் வேறு நான் செட்டிங்ஸ் ஒழுங்காக வரல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எமுலேட்டர் வேறு எமுலேட்டரு இது வந்து நம்ம எந்த எமுலேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது ஒரே ஒரு எமுலேட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த கேம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னால ஒரே ஒரு எமுலேட்டர் தான் யூஸ் ஆகும் பிளாக் அண்ட் ஒயிட் கேம்ஸுக்குனே தனியாக ஒரு எமுலேட்டர் இருக்குது அந்த எமுலேட்டரில் தான் இந்த வீடியோ அதனால தான் செட்டிங்ஸ் ஒழுங்காக வரல புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எனக்கு இந்த கேம் ஒழுங்காக விளாட வரல பிறகு அதனால தான் ஆனால் தான் கொஞ்சம் விளாட்றேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் விளையாடுறேன் நான் இது வரைக்கும் ஃபயர் ரெட் வெர்ஷன் விளையாண்டதுனால வெறும் ஃபயர் ரெட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி விளையாட வந்துட்டேன் ஃபயர் ரெட் வெர்ஷன் மாதிரி இருக்கா இல்லை வேறு ஏதாவது கேம் மாதிரி இருக்கான்னு தெரியலை இதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் நம்ம ஹார்ட் அண்ட் கோல்டில் இருக்கும்ல அந்த இது ஜோட்டோ வெர்ஷன் அதில் இருக்க பிளாக் அண்ட் ஒயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீஜனில் இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் கேம்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரியலை இருந்துச்சுன்னா எப்படியாவது அப்லோட் பண்ண பார்க்குறேன் விளையாண்டு ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே நல்ல பகிமான்ஸ் நல்ல கேம்ஸ் தான் நம்மளுக்கு பிடிக்கும் இது பிளாக் அண்ட் ஒயிட் வேறு ஆக்கவும் நல்ல கேம்ஸாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இதில் இது சேர்மேண்டர் எபிலிட்டி பிளேஸ் சரி இது பேர் என்னது போ ஸ்குவிடில் ஓகே எனக்கு பல்பாஷாவோர் நான் நினைக்கிறேன் இது எதுக்கு போக்கிடெக்ஸ் நம்பர் 1 வச்சுருக்கோன்னு தெரில பல்பாசாரை சரி போக்கிடெக்ஸ் நம்பர் 7 இருக்க ஸ்குவட்டல் எடுத்துடலாம் ஸ்குவட்டல் என்னது ப்ளூ வெர்ஷன் அது மட்டும் இல்லை லோகோவில் கூட ஸ்குவட்டல் மாதிரி தான் இருக்குது அப்புறம் என்ன பேக்ரவுண்டு அதில் கூட லேஅவுட் பேக்ரவுண்டு அதில் கூட ஸ்குவடல் தான் இருக்குது அப்புறம் ஸ்குவடல் எடுக்காம இருந்தால் நம்ம அப்புறம் என்ன எல்லா ஸ்குவடலாக வச்சு கூட ஸ்குவடல் எடுக்கலையேன்னு நீங்கள் சொல்லிடலாம் அதனால தான் நான் இப்படி பண்ணேன் புரிஞ்சுச்சா புரிஞ்சிட்ருக்கோம் பல்பாசார் பேட்டில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இது பேட்டில் ஸ்டைல் எப்படி இருக்குது ஸோ நானும் என்ன பண்ணுறது ஏ அதே இப்போ டேக்கிள் யூஸ் பண்ணலாம் நடம் எர்த்குயேக் அட்டாக் மாதிரி அப்படியே ஐயோ கப்பினிகோல்ஸ் இது என்ன எர்த்குயேக் அட்டாக் மாதிரி பயங்கரமாக துடிக்குது சரி இந்த கேம் நீங்கள் இது ஏற்றணும் ஹவு டு டவுன்லோட் என்ன ரெடியாக வருமா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக யாரும் கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஏன்னா அடிக்கமாக யாருக்குமே பிளாக் அண்ட் ஒயிட் கேம்ஸ்னாலே பிடிக்காது பிளாக் அண்ட் ஒயிட் கேம்ஸ்னு சொன்னால் நீங்கள் என்ன ஸ்டீவாக சரி போயிடாது இப்போ அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்கிறேன் இந்த ப்ளூ இது மாதிரி கேம்ஸே உங்களுக்கு பிடிக்காது நினைக்க தெரியும் நிறைய பேருக்கு பிடிக்காது நிறைய பேர் எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தாலும் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிரேட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி ஃபயர்லேயும் ப்ளூலேயும் நம்ம ஜிம்மில் அந்த இது சிலைக்கிட்ட நம்ம போய் ஃபிஷிங் ஹேண்டு போட்டால் நம்மளுக்கு பொக்கிமோன் நம்ம பிடிக்கும் ஃபிஷிங் ஹேண்டை வச்சு ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே போக்கிமான்ஸ் பிடிக்கும் அது ஒரு உண்மை அதனால கூட இந்த கேம் நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த மிஸ்ட்ரி உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கூட இந்த கேம் விளாட்லாம் நீங்கள் அதை நான் வீடியோ போகிறேன்னு நான் என்னைய வச்சு கண்டுபிடிச்சான்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு லாஜிக் தான்
கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்றலாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நினச்சா முடியும். முதல்ல வந்து இங்கே முதலை ஏற்க ஒர்க் பாஸில் வாங்கிட்டு போய் ப்ரொஃபஸர் ஒர்க்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் போய்கிட்டே சொல்லிட்டு நம்ம பாட்டில் போய் பிக்காச்சு பிடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம். பிக்காச்சு கரெக்டு தானே? கரெக்ட். பிக்காச்சு இஸ் ஒன் பெஸ்ட் டீம். நான் நினைக்கிறேன் இந்த கேம் ஃபுல்லாக நான் பிக்காச்சோ ஓனில் வச்சுக்கிறப்பேன். அப்புறம் நான் சொன்னால் இன்னொன்று நம்ப மாட்டீங்க. என்ன டீம் நான் இன்னொன்று பிடிக்க போகிறேன்னா, மிச்ச டீம்ஸ் நான் யோசிக்கல. என்னோடய அடுத்த டீம் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் செம கோபம் வரும். அப்படி ஒரு டீம் சொல்லவா ஃப்ரெண்ட்ஸ்? த மியாத். ஏன்னா மியாத்தீஸ் ஒரு நல்ல போக்கியமானதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மியாத்து யூஸ் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா இந்த வரைக்கும் நான் ஒரு கேமில் கூட மியாத்து யூஸ் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு மியாத்து யூஸ் பண்ணணும்னு தோணுது. புரிஞ்சிச்சா? சரி, முதல்ல போக்கி எனக்கு சர்வே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன மாதிரி மார்னிங் கிரேட்டாக அட்டாக்கிங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவர் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரியை வந்துக்கிட்டு டவுன் மேப் பார்க்க சொன்னார். நம்ம டவுன் மேப்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் இருக்க நிலைமையை பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது. இங்கே எங்கே ஒன்றும் தெரில. இதில் போய்கிட்டு எங்கேயா வாங்கிக்கிட்டு ஸோ நம்ம பாட்டில் போகலாம். சரி, முதல்ல போயே நம்ம ஹீல் அப் பண்ணிக்கிட்டு நான் ரெஜிஸ்டர் ஹீலிங் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் ஹீலிங்னா ரெஜிஸ்டர் அந்த இடத்துக்கு தான் நம்ம தோற்று போனால் வருது. அதான் ரெஜிஸ்டர் ஹீலிங். சரிச்சா? நிறைய பேருக்கு தெரியாது, சொல்லிக்கிறேன். சரி, நான் இப்போதைக்கு முதல்ல இப்போ உங்களுக்கு போக்கி குவஸ்ட் கேட்க போகிறேன். என்ன போக்கி குவஸ்ட்னா, நான் ஏற்கனவே கிட்ட போக்கி குவஸ்ட்டுக்கு ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணாங்க. அதனால் அதை இப்போதைக்கு நான் மெயின்டனாக எடுத்துக்கிட்டு அந்த போக்கி குவஸ்ட்டை காட்ட நினைக்கல. இந்த போக்கி குவஸ்ட்டுக்காவது என் சப்ஸ்கிரைபர் ஆகிறீங்க நீங்கள் கொஞ்சமாவது எனக்காக சப்போர்ட் பண்ணி ப்ளீஸ். போக்கி குவஸ்ட்டுக்காக இந்த போக்கி குவஸ்ட்டுக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போக்கி குவஸ்ட் என்னென்னா, நம்ம போக்கிமான் ரைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி உருவாக்கின போக்கிமான், நம்ம உலகத்தை ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆன போக்கிமானில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போக்கிமான் நம்ம இது நம்ம போக்கிமானை க்ரியேட் பண்ண போக்கிமான் நம்ம என்னென்னா நம்ம போக்கிமான் ரைட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போக்கிமான் ஆர்கேஸ்னு சொல்ல உலகத்தை க்ரியேட் பண்ணது நான் ஃபஸ்ட்டு அந்த இதை மட்டும் யாராவது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே போல் ஒரே ஒரு ஆள் சொன்னாலும் எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் நான் காட்ட மாட்டேன். நீங்களும் எனக்காக ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க. நானும் என்ன பண்ணுறது, உங்களுக்காக தான் அடித்து வீடு செய்ய நானும் போட்டுக்கிட்டே இதுவே பாய்ச்சல் ஆயிடுச்சா? முடியும் முடியும் முன்னால் முடியும். டேக்கிள் 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 முடியும் 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 முன்னால் முடியவே. ஓகே, எப்படி வீடு தோக்கடிச்சாச்சு. ஸோ என்ன கஷ்டமாக இருக்குப்போ அந்த கேமு. என்ன திரும்பி ஒரு கேட்டர்பியா? ஹா ஹா ஹா, முடியலை ஃப்ரெண்ட்ஸ். கேட்டர்பியெல்லாம் தோக்கடிச்சிக்கிட்டு இங்கே நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த கேட்டர்பி எனக்கு கேட்டர்பிக்கு என்னை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானே ஆர்கேஸுக்கே அல்வா கொடுத்தவேன் அப்படின்னு தெரியாது போல இருக்குது. இன்டம்ன்றதுக்கு தான் பேக்கா, பேக்குன்றத ஒன்று போட்டு வச்சுருந்தா விளாண்டுருக்கேன். இல்லை போய் இன்டம்ன்றத ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் போய் ஒன்று எடுத்துக்கிட்டு பேக்குன்றக்காது நம்ம விளையாண்டா. நம்மளுக்கு இன்டம்னு இருக்குமா பேக்குன் இருக்குமோ ஏதோ ஒன்று. என்ன எனக்கு ஒன்றும் புரியலை இந்த கேமு. சரி, முடிஞ்ச வரைக்கும் போகிறேன். முடியலன்னா விட்டுறேன், அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் எனக்கும் அவ்வளவா பொறுமை இல்லை சொல்லிட்டேன். ஏன்னா இதில் வேறு எனக்கு விளாக் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு எரிச்சல் வருது, ஆனாலும் நான் விளையாடுறேன். எரிச்சல் வந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக விளையாடுவேன்னு சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எரிச்சல் தான் இருக்கும், பரவாயில்ல விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் உங்களோட விளையாடு பண்ணலாம். எது கொஸ்ட் போய் விளையாடிட்டு எடுத்துட்டோம். இவ ரெண்டு வீடெல்லாம் ஒரு கக்கூனை வச்சுருப்பேன். அது ரெண்டையும் தோக்கணும். ஒரு தடவை பாய்சன் கூட ஆகலாம். அந்த பாய்சன் வந்து தப்பிக்கிறக்காக தான் போய் முதல்ல அதை எடுத்துகிட்டு வந்து முதல்ல பபுல போட்டு முடிப்போம். பாய்சன் ஸ்டேங். வா வாய், கொடூரமாக இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? கொடூரமாக கத்துனா அதான் அவனோட ஸ்டைலு. கிண்டம் கித்து கெத்து கெட்டு கெதர் கெட்டு கெதர் போட்டி அப்படி ஆசை விடுங்க. கக்கூனா. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது.
நாளையிலேருந்தா என்ன இழந்தான்னு தெரில. என்ன சர்ப்ரைஸ்னா, போக்கிமான் ஜேர்னிஸ் எபிசோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எபிசோடு இப்போதைக்கு 37 எபிசோடு என்கிட்ட இருக்குது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு நான் எபிசோடு 1 வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணுவேன், இல்லைன்னா தனியாக கூட அப்லோட் பண்ணுவேன். அது ஏன்னா அது எபிசோடு 1 செம்ம சூப்பராக இருக்கும். எபிசோட் 37 வரைக்கும் நான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு எத்தனையோ எபிசோடு வந்துருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. 70, 72 அப்படி எத்தனையோ எபிசோடு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது இத்தனை எபிசோடு தான். முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த எபிசோடெலாம் இந்த எபிசோடு தான் இருக்குன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த எபிசோடு கிடச்சிட்டுலாம் போடுறேன். இப்போ வரைக்கும் நான் எபிசோடு 1 வரைக்கும் கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். வா பிக்காச்சு, ஏ இதில் பிக்காச்சுவா ரைச்சுவா? இப்போ நான் கேட்டுக்கிறேனே, ரைச்சு மாதிரி இருக்குது, போய் பிக்காச்சுன்னு சொன்னே கோவம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ரைச்சுவா போய் பிக்காச்சுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. முதல்ல போக்கி பால் எடுப்பேன், இன்டம் 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 அது போக்கி பால் கொடுக்குறதானே இன்டம். நோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கி பால் நம்மள்கிட்ட இல்லை. ப்ரொஃபஸர் ஓக் நம்மளை ஏமாத்திட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொஃபஸர் ஓக் நம்மளை ஏமாத்தி விட்டார் சே. நம்மளே ஏமாத்திட்டாரு ப்ரொஃபஸர் ஓக்கு, என்ன பண்ணுறது சே, நம்மளையே ஏமாத்திட்டார் அந்த ப்ரொஃபஸர் ஓக். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, ப்ரொஃபஸர் ஓக்கும் பாவம், அவர் எத்தனை ட்ரெயினர்ஸ் தான் போக்கி பால் கொடுப்பார். அதனால தான் நம்மளுக்கு போக்கி பால் இல்லாமலும் போயிருக்கலாம். ப்ரொஃபஸர் ஓக் நிறைய போக்கிமான் ட்ரெயினர்ஸ் கொடுத்ததுனால போக்கி பால். ஏய் உனக்கு என்ன இப்போ என் மேலே பாய்சனை போடுறதே உனக்கு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் வீடியோவில். உனைய போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும். யார்த்தையும் மொத்தம் மேலே பாய்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கியோ சும்மா வந்துக்கிட்டு. கேமில் மட்டும்தான் பாய்சனை கொடுப்பேன், ரியல் லைஃப்பில் எனக்கேயாவது பாய்சனை கொடுத்துருக்கியா? நான் பார்த்த வரைக்கும் எப்படி சொல்ல கொடுத்த மாதிரி தோணலை. இந்த பொக்கிமான அவ்வளோ பாய்சனை கொடுத்த மாதிரி எனக்கு தோணலை. என்ன பேரல் கீழ் அது மாதிரி தான், சன்ஸ் போடு ஸ்லீப் போடு இது மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா பொக்கிமான். எந்த பொக்கிமான் பாய்சன் போடு யூஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க? யாராவது தெரிஞ்ச சொல்லுங்கள், சொல்லுங்கள் கமெண்டில். அப்போ தான் எனக்கும் தெரியும், அப்போ தான் வச்சு செய்ய முடியும் அந்த வீட்டில், சரியா? இந்த தடையாவது ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது இந்த போக்கி கொஸ்டுக்கு பதில் சொல்லுங்கள். போன தடவை மாதிரி ஒரே ஒரு ஆள் சொன்னால் நான் காட்டவே மாட்டேன் போக்கி கொஸ்ட் யாருன்னு, சரியா? ஜெயிச்சது யாருன்னு, முதல் போக்கி கொஸ்ட் கமாண்டர் யார் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். சரி, இப்போ வரைக்கும் முதல்ல போய் ஹீலப் பண்ணிவிட்டு போக்கி பாலை வாங்கிட்டு போய் பிக்காச்சோ பிடிச்சிட்டு ஜிம்மை ஜெயிச்சுட்டு நம்ம கிளம்புவோம், வீடியோ முடிச்சுக்கலாம், சரியா? முதல்ல போய் இப்போ போக்கிமான் சென்டர் இப்படி இருக்கே, மார்க்கெட் எப்படி இருந்தால் இருக்குது மார்க்கெட்டு, வந்துட்டோம் வந்துட்டோம், ஒரு 9 போக்கி பால் வாங்கிக்கலாம். அப்புறமா ஏதாவது போக்கிமான் புரிய தேவைப்படலாம், அதனால நம்ம 9 போக்கி பால்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, 9 போக்கி பால் இவ்வளோ மணிக்கு சே. சரி விடுங்க, மணி தான் நம்மள்கிட்ட இருக்கே, இனிமேல் இந்த ஜிமுசும் வரும், அதையும் ஜெயிச்சு நம்ம மணி ஏம் பண்ணிக்கலாம். ஏம் ஓகே ஓகே வந்தாச்சு. முதல்ல நான் வீடியோ கட் பண்ணிட்டு பிக்காஜோ பிடிச்சிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். என்ன வீடியோ கட் பண்ண போகிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயே ஒரு கேட்டார்பி. நான் வீடியோ கட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காத கேட்டார்பி. ஸோ வீடியோ கட்டிங் அண்ட் பிக்காச்சு கம்மிங். ஸோ பிக்காச்சோ நீ எவ்வளோ தான் உனக்கு தேர்றதுண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, முதல்ல நம்ம பிக்காச்சோ டேக்கிள் போட்டு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் ஃபீல் பண்ணுது சே. பிக்காச்சோ என்னையெல்லாம் நீ எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஐயோ போசன தொட்டனா, போ கீபால் போ போ பிக்காச்சு பொடி பொடி பிக்காச்சு மாட்டிக்கோ. என்ன பிக்காச்சு நீ மாட்டிக்கிற மாட்டியா? நீ தப்பிச்சிட்டியே பிக்காச்சு 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 மாட்டிக்கிச்சா பிக்காச்சு பிக்காச்சு மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிக்காச்சு. சரி ஓகே, எப்படியும் நம்ம பிக்காச்சு மாட்டிக்கிச்சு. நிக் நேம் எனக்கு தேவையில்லை, நிக் நேம் சரியா? இது என்னது கேட்டர்பி? ஓ கேட்டர்பியாம நீங்கள் சார், என்ன சார் நீங்கள் கேட்டர்பி? எங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இன்றைக்கி போய் ஜிம்மை ஜெயிச்சுட்டு வீடியோ முடிக்க போகிறோம். அதனால் சொல்லிக்கிறேன், கேட்டர்பி சார்லாம் எங்களுக்கு வேணாம். அப்படியே பயரோடனை பிடிச்சி உங்களே விட்டுடும் கேட்டர்பி சார். அதில் நீங்கள் வேணாம், நாங்கள் முதல்ல போய் ஹீலப் பண்ணிவிட்டு ஜிம்மை ஜெயிச்சுட்டு வீடியோ முடிச்சிடலாம். முதல்ல நம்ம ஹீல் பண்ணிடலாம். ஹீலிங் நடந்துருச்சு. ஓகே ஹீலிங் நடந்துருச்சு. இது என்ன கிளிஃபேரியா இல்லை ஜிக்லி பாப்பா? ஜிக்லி பாப்பா தான் தெரிஞ்சு நிற்கிறது எனக்கு கிளிஃபேரி மாதிரி இருக்குது. சரி ஓகே, நாளைக்கு அதில் போக்கி வச்சு செம்ம சூப்பராக இருக்க போது. ஆனால் அது நான் போக்கி பண்ண ஜேர்னிஸில் கேட்க மாட்டேன், ஏன்னா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே நேரம் வச்சுருவோம். இந்த சிலைகிட்ட தான் நம்ம இது யூஸ் பண்ணணும். என்னதுன்னா அதுக்கு இது அதுனா அந்த போக்கிமான் இந்த ராடு யூஸ் பண்ணி நம்ம போக்கி பண்ண முடியும். போக்கி பண்ணுற போடு ஓகே. என்னது டிக்லட் அந்த ஜீட்டுட்டாலே வரணும். டே இந்த ஜிம்மு ரொம்ப பக்கா இருக்குடா, இந்த கேமே ரொம்ப பக்கா இருக்குடா, பக்கெல்லாம் இல்லை ஏதோ ஒன்று இருக்குது. சரி ஓகே, எஃபெக்ட் போடு 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 போடு, ஸ்கேட்சாக போடு, பபுளை போடு, புடி 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 புடி. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போக்கிமான் முடிச்சு லெவல்த்தில் அவ்வளோ தொட்டுச்சு. அடுத்துலேருந்து நீ எல்லாருக்கும் சாண்ட்ரூ தானே பிக்காச்சு இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அது ஒரு ஒரு ரெண்டு போக்கிமான் ஒரு 15th லெவலில் இருக்கேன். இந்த லெவல்லே 15th லெவல் நான் கூட ஏற்றிடுவேன். அதே 15th லெவலில் ஏற்றி வச்சுட்டு நம்ம அடுத்த வீட்டில் எல்லா போக்கிமான் ஜெயிச்சு நம்ம ஒரு சீனை காட்டுவோம், சரியா? சீனை காட்டுவோம்.
நம்ம பிகாச்சு எவால்வ் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கணும். ஏன்னா தண்டர் போல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் பிகாச்சு எவால்வ் பண்ணணும். ஏன்னா அப்புறம் எவால்வ் பண்ணோம் அப்புறம் தண்டர் போல்ட்டே கிடைக்காத ரைச்சு ஆயிடுச்சுன்னா நம்ம ரைச்சுன் ரைச்சு ரைச்சு உனக்கு தேவை பைச்சு என்ன மிஞ்ச யாரு ஊருக்குள்ளே ஆள் முதல்ல நம்ம ஹீலை பண்ணிட்டு போய் நம்ம பிராக்கை ஜெயிச்சிருவோம். ஸோ பிராக்கும் ரொம்ப முதல்ல இந்த இடம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபயர் ஐடிஸ்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். இந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் பெஸ்ட்டாக முன்னேற்றி அப்புறம் ஜிம்மெல்லாம் கொஞ்சம் கலர் அடித்து இந்த இடத்துலாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த இடத்துலாம் மாடிஃபை பண்ணி நம்ம பிராக்கெல்லாம் மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஃபயர்டெலாம் நம்மளுக்கு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னென்னா எமரால்டு வெர்சன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபயர் ஐட் வெர்சனே ரிலீஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி முதல்ல நம்ம கிட்வில் வச்சு நம்ம முதல்ல ஒரே கிட்டில் போடுவோம் பபுளு. முடிஞ்சிடும் ஜிஆர்டியூட்டை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஜிஆர்டியூட்டி காலி, நெக்ஸ்ட்டு போக்கிமான் இஸ் கமிங் 13 லெவல் வாட்டர்கன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர்கனே தராமல் ஏமாத்துறாங்க. ஏன்னா சீட்டிங் இல்லை, வாட்டர்கன் எதுக்கு தந்துருக்கோம்? நான் ஒரே ஹீட்ல தோக்கடிச்சிருப்பேன். இதுன்னு சார் இது வேற போட்டுருச்சா? விடுங்க, என்ன பண்ணுறது? சரி, எப்படி தோக்கடிச்சாச்சு? ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் நம்ம ஸ்க்விடல் இந்த ஃபர்ஸ்ட் ஜிம் பேட்சை ஜெயிச்சிருச்சோ. ஸோ ஜெயிச்சிட்டோம். எப்படியோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஜிம் பேட்சை. ஃப்ளாஷ் வாங்கி யார் கற்றுக் கொடுக்க போகிறேன்? என் பேஷன் பர்சன்லாம் ஐயாத்தோட எவல்யூஷன் பேஷன். நான் பேஷன் இல்லை தோணு தெரில. எப்பிக்காச்சும் கற்றுக்கணும் ஃப்ளாஷு. ஃப்ளாஷுக்குன்னு தனியாக போக்கியமாக பிடிச்சாலும் பிடிக்கலாம் பிடிக்காமலும் போகலாம். ஏன்னா எனக்கு அட்டாக் ரிமைண்டர் எங்கே இருப்பாருன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே. சரி ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். இதே போல் இன்னொருவர்களை சந்திக்கும் வரை உங்களோட இந்த விடை பெறுவதே உங்கள் யூவி போக்கி கேமர். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், யூ குட் பாய் பாய்.